ஹாய், வெல்கம் டு ரெவின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவி. நம்ம என்ன டிவி பார்க்குறோன்னா வியூ, சரிங்களா? இந்த வியூ 43 இன்ச்சஸை பற்றி நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நேற்று கேப் கார்டு போட்டிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வியூ. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபுல் ஹெச்டி எல்இடி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி, சரிங்களா? நல்ல ஒரு ரிவ்யூஸும் இருக்குது நெட்டில் பார்த்தீங்கன்னா. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார் டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்கினேன். இது வாங்குறது வாங்காது எல்லாமே உங்களோட ஓன் வில்லிங்னஸ் தான். நான் ஜஸ்ட் இந்த டிவி பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் 108 சென்டிமீட்டர் 43 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. சவுண்டு மட்டுமே ரொம்ப ஹையாக இருக்குது, அது சின்ன ட்ராபேக் தான். அந்த சவுண்டு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும், பட் பிக்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம இப்போ வாங்க டிவிக்குள்ளே ரிவ்யூ போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால யூ ஹேவ் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, கூகுள் ப்ளே மூவிஸ் இருக்குது, அமேசான் ப்ரைம் வீடியோ இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, மல்டிமீடியா ப்ளேயர் இருக்குது, கூகுள் ப்ளே கேம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இதை பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் இதை எதாவது ப்ளே பண்ணி காட்டுறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிக்சர்ஸ் மோட் இருக்குது. பிக்சர் மோடில் மூவிஸ் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு இருக்குது. அதே மாதிரி சவுண்டுக்கும் பிக்சர் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடுன் இருக்குது. இதில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரெசல்யூஷன். இதில் சவுண்டு மட்டுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும், பட் நார்மலாக சவுண்டு ஹையாக வச்சு கேட்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டான டிவி. இது நார்மலாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு 300 ஸ்கொயர் ஃபீட் ஹால் இருக்கவங்களுக்கு இந்த டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல வியூ இருக்கும். ரெண்டாவது இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம், அமேசானில் பார்த்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துக்கலாம்க்கா. நல்ல பிராண்டட் டிவிக்குள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டிவியில் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டட் டிவியோட ப்ரைஸோட இது ரொம்ப 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 கம்மி, அதுதான் மெயின், சரிங்களா? ஸோ இந்த டிவியோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் உங்களுக்கு 2 USB 3.0 கொடுக்குறாங்க, HDMI கேபிள் கொடுக்குறாங்க, ரெண்டாவது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கொடுக்குறாங்க, இது இல்லாமல் ஒரு பிஎஸ் பார்க்கு பட்டனும் கொடுக்குறாங்க. ஸோ வேறு ஏதாவது ஓல்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் கேம் பேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ் பார்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க யூஎஸ்பி டு யூஎஸ்பி கனெக்டும் போட்டு நீங்கள் கேம் பேட் வச்சு கேமும் ப்ளே பண்ணலாம். கேம் விளையாடுறதுக்கு எக்ஸலண்ட் டிவி, நல்ல கிளாரிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கேமும் போட்டு தரேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் HDMI ரெண்டுமே பேக்கில் இருக்குது. இதில் என்னென்னா RGB கேபிள் கிடையாது. அவங்க கொடுக்குறது என்னென்னா ஜஸ்ட் என்ன, இதில் இன்னொன்று ட்ராபேக் கேட்டிங்கனாக்கா அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் NFC கிடையாது, அதாவது நியர் ஃபீல்ட் சேனல் வந்து கிடையாது. PC ஆடியோ வந்து யூஸிங் HDMI தான். ரெண்டு ஹெட்ஃபோன் ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் இருக்குது, RF கனெக்டிவிட்டி இருக்குது, அனலாக் ஆடியோ இன்புட் இருக்குது. அதர் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஈத்தர்நெட் ஃபோன் கொடுக்குறாங்க, ஒரு இயர்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் வந்து SPDIF ஃபார்மேட்டில் இருக்குது. ப்ரைட்னஸ் வந்து 350 nits இருக்குது. கான்ட்ராஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட பிக்சர் என்ஜின் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் குவாட் கோர் ப்ராசஸரில் கொடுக்குறாங்க. கலர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். வியூவிங் ஆங்கிள் வந்து 178x178 டிகிரியில் இருக்க ஆங்கிள், இதுவும் மெயின். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 16:9. இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னாக்கா 60 Hz. என்னென்னலாம் ஃபார்மேட் இதில் சப்போர்ட் பண்ணும், ஏன்னா நம்ம யூஎஸ்பின்னு சொல்லிட்டோம். யூஎஸ்பின்னு சொல்லும் போது இதில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபார்மேட் போடலான்றது மெயினாக எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஏன்னா சில டைமில் ஃபார்மேட் அக்செப்ட் ஆகாது. அவங்க வந்து MPEG-1 யூஸ் பண்ணலாம், MPEG-2 யூஸ் பண்ணலாம், H.263 யூஸ் பண்ணலாம், நிறைய ஆடியோ ஃபார்மெட்ஸ், வீடியோ ஃபார்மெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து இதில் நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு காட்டுறேன், பாருங்கள். ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இது நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க வீடியோஸு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைண்ட் கிராஃப்ட் போடுற பாருங்கள், அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து இருக்கும் பாருங்கள், கார்ட்டூன் வீடியோஸ் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் கிளாரிட்டி. எப்படி இருக்குது கிளாரிட்டி? பக்காவாக இருக்கா? ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வாங்குறது வாங்காதது, இது டிவியோட ரிவ்யூ தான். ஜஸ்ட் நார்மல் டிவி, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இது நல்ல பெஸ்ட்டான டிவி, நல்ல யூஸ் ஆகும். இது ஆட் போயிட்டுருக்கு. ஆட் போனோம்னா நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்தோன்னா சீசன். திஸ் இஸ் அ ஒரிஜினல் வியூ ஆஃப் த டிவி. சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ண போனால் நல்ல சவுண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ்மா 3D சவுண்டு தியேட்டர் எஃபெக்டில் கேட்கும். இது வந்து நான் நார்மல் ஸ்டீரியோ மோடில் வச்சுருக்கேன். இது மூவிஸ் மோடோ ஸ்போர்ட்ஸ் மோடே வச்சிங்கன்னா இன்னும் சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும், எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ரிமோட்டை பற்றி பார்க்கலாம். ரிமோட் வந்து ரொம்ப 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 சாஃப்ட்டாக நிலைக்கண்டுங்க. மெயினாக யூசர் ஃப்ரெண்ட்லி, வயசானவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ரிமோட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்புட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிவி கேபிள்லேருந்து நெட்டுக்கு மாறுறதுக்கு, நெட்டிலேருந்து டிவிக்கு மாறுறதுக்கு, இல்லை கேம்ஸ்க்கு மாறுறதுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு பிக்சர் மோடு கொடுத்துருக்காங்க, சவுண்ட் மோடு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக எல்லா டிவிலையும் வர்றது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் மியூட் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு டைரக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிவியில் போய் தான் நீங்கள் ரிமோட்டில் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் டச் அண்ட் ப்ளே.
கூகுள் ப்ளே, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார், இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எலிகன்ஸாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு நார்மல் பேட்டரி தான், நீங்கள் பெரிய அந்த அளவுக்கு பேட்டரியெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். பார்த்திங்க அதையும் நான் காட்டிடுறேன், உங்களுக்கு நார்மல் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரிமோட்டோட டிசைன். இது நார்மலாக வந்து காம்பேட்டபிள் ரிமோட், உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்குது ரிமோட் போயிடுச்சுன்னா, பட் போகலாம் அந்தளவுக்கு ஹார்டாக தான் இருக்குது ரிமோட்டு. ஸோ அடுத்தது நம்ம ஒரு நார்மல் கேபிள் டிவி பார்த்துக்கலாமா எப்படி இருக்குன்னு, நாங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே கேபிள் டிவி தான் வீட்டில் பார்ப்பீங்க. ஸோ உங்கள் வீடியோக்கான டீட் வச்சு பார்க்கலாம். ரிமோட்டு வீடியோ கான் ரிமோட்டு, வீடியோ கான் டி2 வச்சு கிளாரிட்டி பாருங்க. விஜய் சூப்பர், விஜய் இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு வந்து டிடிஹெச் ஓட கிளாரிட்டி. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே கேம்ஸ் போட்டு காட்டுறேன், கேம்ஸ் லைவாக விளையாடி காட்டுறேன், கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், மிடில் பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவிக்கு ரொம்ப 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 ஈஸி, சரிங்களா? ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய டெக்ஸ்டைல் வீடியோஸ், என்னோடய கார்மெண்ட்ஸ் வீடியோஸ், அது இல்லாமல் கேஜெட்ஸ் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.